பிரியமானவர்களே, மீண்டும் ஒருமுறையாய் உங்களை நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒருமுறையாய் ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே, ஞானி சொல்லுகிறார். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய உனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும் பொழுது, உனக்கு பலன் இருக்கும் பொழுது என்ன சொல்கிறார், செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இதை செய்யத்தக்கவர்கள் யாருங்க? என்னுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள மற்றவர்களை தகுதிப்படுத்துவது எது? சில வேளையிலே மனுஷன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நன்மை செய்யலாம், எங்கள் ஊராக இருந்தால் நான் செய்யலாம், எங்கள் கம்யூனிட்டியா தாராளமாக செய்யலாங்க, இதில் என்ன இருக்குது? தமிழ் மக்களா, அவங்களுக்கு தானே செய்யணும், நாமெல்லாம் ஒரே லாங்குவேஜ் பேசுகிற மக்கள் இல்லையா, நம்ம கல்ச்சர்னால் பார்ப்பா செய்திடலாம். நம்ம மொழி, நம்ம கலாச்சாரம், நம்ம ஊர், நம்ம ஜாதி, அவங்களுக்கெல்லாம் செய்வோம். மற்றவங்களுக்கு என்னுடைய மொழியை பேசாதவனுக்கு நான் நன்மை செய்யக்கூடாதா? இல்லை என்னுடைய கலாச்சாரத்தை பின்பற்றாத மக்களுக்கு நான் செய்யக்கூடாதா? என்னுடைய ஜாதியை சாராதவனுக்கு நான் நன்மை செய்யக்கூடாதா? இன்னும் சிலர் சொல்லுவாங்க, பிரதர் அவர் பிலீவராக சொல்லுங்கள், கண்டிப்பாக செய்திடலாம். ஏன் நான் பிலீவர்னு செய்யக்கூடாதா? கிறிஸ்தவனாக அவனுக்கு செய்வேன், கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடாதா? இது இயேசு காட்டின மாதிரி இல்லைங்க. இயேசுவானவர் உலகத்தில் வாழ்ந்தார், ஒரு யூதன். அவர் யூத மக்கள் மாத்திரம் என்கிட்ட வாங்க, உங்களுக்கு மாத்திரம் தான் நான் உதவி செய்வேன், மற்றவங்களுக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னாரா? இல்லையே. எத்தனையோ புற மார்க்கத்தார், யூதர் அல்லாதோர் இயேசுவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்டாங்க இல்லையா? அப்படிப்பட்ட மாதிரி விதானங்களை நமக்கு அவர் வைத்து சென்றார். ஆகவே நான் இன்றைக்கி கிறிஸ்தவனுக்கு மாத்திரம்தான் செய்வேன், கிறிஸ்தவன் அல்லாதவனுக்கு நான் நன்மை செய்ய மாட்டேன் என்று சொல்லுவது தவறு. அது இயேசு காட்டின மாதிரி கிடையாது. நான் சொல்லுகிறேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளை எத்தனையோ மக்கள் செய்திருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் செய்திருக்கிறார்கள், கிறிஸ்தவர் அல்லாதோரும் எனக்கு நன்மை செய்திருக்கிறார்கள். ஆகவே இதே விதத்தில் தாங்க கிறிஸ்தவர்களாகிய நாமும் காணப்பட வேண்டும். மற்றவர்களுடைய ஜாதியோ, அவர்களுடைய மொழியோ, அவர்களுடைய கலாச்சாரமோ நம்முடைய நன்மையை பெற்றுக்கொள்ள அவை தகுதிப்படுத்துகிறதில்லை. அவர்களை தகுதிப்படுத்துகிறது ஒன்றே ஒன்று தான், என்ன தெரியுமா? அவர்களுடைய தேவை ஒன்று தான். அவர்களுக்கு தேவை இருக்கும் பொழுது, நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது நாம் அந்த நன்மை அவர்களுக்கு செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அவருடைய பொதுவான நிருபத்திலே அவர் எப்படி பேசுகிறார் தெரியுங்களா? நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 4:17. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். செய்யாமற் போனால் பாவமாயிருக்கும். ஒருவன் மற்றவர்களுக்கு தீமை செய்தால்தான் அவன் பாவம் செய்கிறான் என்பது கிடையாது. ஒருவன் நன்மை செய்யாமற் போனாலே அவன் பாவம் செய்கிறான். பாவத்திலே இரு வகை உண்டுன்னு சொல்லுவாங்க, sin of commission, sin of omission. sin of commission சொல்லும் பொழுது கிரியையிலே வெளிப்படுகிற பாவங்கள். sin of omission என்று சொல்லுவது செய்யத்தக்க சில நற்காரியங்களை செய்ய தவறுவிடுவது, sin of omission. இல்லை, கிரியையினாலே எந்த தீமையும் செய்யலை, ஆகவே நான் நல்லவன் ஒருவன் சொல்ல முடியுமா? கிரியைகளை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் செய்ய வேண்டிய நற்காரியத்தை அநேக வேளையிலே மனுஷன் செய்ய தவறு விடுகிறானே, அதுவும் பாவம்தானே. இந்த ஐஸ்வர்யவான் லாசருவனுடைய காரியத்திலே இதை மிக தெளிவாய் பார்க்கலாம். லாசரு ஆபிரகாம் அடுக்கி கொண்டு செல்லப்பட்டார், ஐஸ்வர்யவானும் நரகத்திலே தள்ளப்பட்டான்.
ஐஸ்வர்வான் என்ன பாவத்துங்க செய்தான்? இல்லை அந்த லாசரை போய் அடித்தானா? இல்லை ஏதாவது களவில் ஈடுபட்டானா? இல்லை கொலை செய்தானா? அப்படியெல்லாம் ஒரு பாவத்தையும் அவன் செய்யலையே. பின்னையே நரகத்துக்கு போகணும். அவன் செய்த பாவம் என்ன தெரியுமா? அவன் வாசல் அருகே இருந்த லாசருவை நினையாமல் அவனுக்கு எந்த உதவியும் நன்மை செய்யாததினாலே, இவனுக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் அவனுக்கு செய்யாமற் போனதினாலே ஐஸ்வர்யம் அவன் நரகத்திலே தள்ளப்பட்டான். அதனால தான் சொல்கிறேன், மற்றவர்களுக்கு நன்மை செய்யவில்லை என்றால் யாக்கோபு சொல்லுவது போல நாம் பாவம் செய்கிறோம். ஆண்டவரிடத்துல ஒரு மனுஷன் ஒரு சமயம் வரான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. இப்போ அந்த மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா? என் சிறு வயதிலிருந்து இதெல்லாம் நான் கை கொண்டுட்டு தான் இருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? ரொம்ப சந்தோஷம், பரலோகம் போகலான்னு சொன்னாரா? இல்லை, இன்னும் உன்னிடத்திலே ஒரு குறைவு உண்டு. என்ன குறைவு சுட்டி காட்டுறா தெரியுமா? உனக்கு உண்டான வேலையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அவன் அந்த மனுஷன் மிக வருத்தத்தோடு திரும்பினான். ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு இருக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை எல்லாம் விற்றுட்டு நடுத்தருவுக்கு வந்துடுன்னு சொல்கிறாரா? இல்லை, அப்படி சொல்லலையா. மற்றவர்களை, தேவையில் இருக்கிறவர்களை, ஏழைகளை நினைந்து வாழ கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நான் கிறிஸ்தவ அனுஷ்டானங்களையெல்லாம் கடைபிடிக்கலாம் யா, கிறிஸ்தவ கடமைகளையெல்லாம் நான் ஒழுங்காய் நான் கடைபிடித்து வரலாம், அது மாத்திரம் போதாது, நான் மற்றவர்களுக்கு என்ன செய்தேன், தேவையில் இருக்கிற மக்களுக்கு நான் ஏதாவது செய்தது உண்டா? ஆண்டவருடைய நியாய தீர்ப்பே அப்படி தாங்க இருக்கு. நான் பசியாக இருந்தேன், ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறார், நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, தகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், கொடுத்தீர்கள், காவலிலே வைக்கப்பட்டிருந்தேன், காணம் வந்தீர்கள். என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, பரலோகத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். மற்றொரு கூட்டத்தாரை பார்த்து சொல்லுகிறார், நான் என்னென்ன நிலையிலெல்லாம் இருந்தேன், நீங்கள் எனக்கு ஒன்றும் செய்யலையப்பா. பிசாசுக்கும் அவனுடைய மக்களுக்கும் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போங்கள் என்று அவர்களை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே நியாய தீர்ப்பு எந்த அடிப்படையிலே காணப்படுகிறது என்றால், நான் மற்றவர்களுக்கு என்ன செய்தேன் என்கிற அடிப்படையிலே தான் நியாய தீர்ப்பு காணப்படுகிறதை நாம் வேதத்தின் வாயிலாக, ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஓமையின் வாயிலாக நாம் பார்க்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, எனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது நான் செய்யத்தக்கவர்களுக்கு அந்த நன்மையை நான் செய்கிறேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, ராஜா, அநேக வேளையிலே எங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு வழி வாய்ப்புகள் இருந்தும் நாங்கள் செய்ய தவறிவிடுகிறோம். அதை பெரிய பாவமாக நாங்கள் நினைக்கிறதில்லை. ஆனால் இந்நாளிலே மற்றவர்களுக்கு நன்மை செய்யாமற் போவது அது மற்ற பாவங்களை போன்ற பாவம் என்பதை எங்களுக்கு சுட்டிக்காட்டி, நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு உம்முடைய வேதத்தின் வசனங்களை கொண்டு போதித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, நீர் உலகத்திலே வாழ்ந்த பொழுது நன்மை செய்கிறவராய் நீர் சுற்றித் தெரிந்தீர் என்று வாசிக்கிறோம். அதே நிலையிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும், உம்மை விசுவாசிக்கிற மக்களாகிய நாங்களும், உம்மை பின்தொடர்கிற அடியார்களாகிய நாங்களும், நீர் வாழ்ந்தது போல, நீர் நன்மை செய்தது போல நாங்களும் செய்ய எங்களுக்கு பலனை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.